சூர அல்மாயிதா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். மூமீன்களே, நீங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றுங்கள். உங்கள் மீது ஓதி காட்டி இருப்பவற்றை தவிர மற்றைய நாற்காலி பிராணிகள் உங்களுக்கு உணவிற்காக ஆகமாக்கப்பட்டுள்ளன. ஆனால் நீங்கள் இஹ்ராம் அணிந்திருக்கும் சமயத்தில் அவற்றை வேட்டையாடுவது உங்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியதை கட்டளையிடுகிறான். மூமீன்களே, நீங்கள் இஹ்ராம் கட்டியிருக்கும் சமயத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அல்லாஹுவின் மார்க்க அடையாளங்களையும் சிறப்பான மாதத்தையும் குர்பானிகளையும் குர்பானிக்காக அடையாளம் கட்டப்பெற்றவற்றையும் தங்களுடைய இறைவனின் அருளையும் திருப்பொருத்தத்தையும் நாடி கண்ணியமான அவனுடைய ஆலயத்தை நாடிச் செல்வோரையும் தாக்குவதையோ அவமதிப்பதையோ நீங்கள் ஆகுமாக்கிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் இஹ்ராமை கலைந்துவிட்டால் அனுமதிக்கப்பட்டவற்றை நீங்கள் வேட்டையாடலாம். மேலும் புனித மஸ்ஜிதை கஅபத்துல்லாவை விட்டும் உங்களை தடுத்த கூட்டத்தினர் மீதுள்ள வெறுப்பானது நீங்கள் வரம்பு மீறுமாறு உங்களை தூண்டிவிட வேண்டாம். இன்னும் நன்மையிலும் பயபக்தியிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். பாவத்திலும் பகைமையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம். அல்லாஹுவுக்கே பயப்படுங்கள், ஏனெனில் அல்லாஹ் தண்டிப்பதில் கண்டிப்பானவன். தானாக செத்தது, இரத்தம், பன்றியின் இறைச்சி, அல்லாஹ் அல்லாததின் பெயர் அதன் மீது கூறப்பட்ட அறுக்கப்பட்டதும், கழுத்து நெறித்துச் செத்ததும், அடிபட்டு செத்ததும், கீழே விழுந்து செத்ததும், கொம்பால் முட்டப்பட்டு செத்ததும், கரடி புலி போன்ற விலங்குகள் கடித்துச் செத்தவையும் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன. அனுமதிக்கப்பட்டவற்றில் எதை நீங்கள் உயிரோடு பங்குகள் கடித்துச் செத்தவையும் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன. அனுமதிக்கப்பட்டவற்றில் எதை நீங்கள் உயிரோடு பார்த்து முறைப்படி அறுத்தீர்களோ அதை தவிர அதை உண்ணலாம். அன்றியும் பிற வணக்கம் செய்வதற்காக சின்னங்கள் வைக்கப்பெற்ற இடங்களில் அறுக்கப்பட்டவையும், நீங்கள் அம்புகள் மூலம் குறிகேட்டு பாகம் பிரித்துக் கொள்ளும் மாமிசமும் உங்களுக்கு விலக்கப்பட்டுள்ளன. இவை யாவும் பெரும் பாவங்களாகும். இன்றைய தினம் காபிர்கள் உங்களுடைய மார்க்கத்தை அழித்து விடலாம் என்பதை பற்றிய நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். எனவே நீங்கள் அவர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கு அஞ்சி நடப்பீர்களாக. இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூரணமாக்கிவிட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே இசைவானதாக தேர்ந்தெடுத்துள்ளேன். ஆனால் உங்களில் எவரேனும் பாவம் செய்யும் நாட்டம் இன்றி பசி கொடுமையினால் நிர்பந்திக்கப்பட்டு பெற்று மேலே கூறப்பட்ட விலக்கப்பட்டவற்றை புசித்துவிட்டால் அது குற்றமாகாது. ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவனாகவும் கருணை மிக்கோனாகவும் இருக்கின்றான். நபியே, அவர்கள் உண்பதற்கு தங்களுக்கு ஹலாலான அனுமதிக்கப்பட்டவை எவை என்று உம்மிடம் கேட்கிறார்கள். நீர் கூறும், உங்களுக்கு ஹலாலானவை சுத்தமான நல்ல பொருள்களும், அல்லாஹ் உங்களுக்கு கற்பித்திருக்கிறபடி வேட்டையாடும் பிராணி, பறவைகளுக்கு நீங்கள் பயிற்சி அளித்து அவை வேட்டையாடி நீங்கள் பெற்றவையுமாகும். எனினும் நீங்கள் வேட்டைக்கு விடும்போது அதன் மீது அல்லாஹுவின் பெயரை கூறிவிடுங்கள். அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிகவும் விரைவானவன். இன்றைய தினம் உங்களுக்கு உண்ண எல்லா நல்ல தூய பொருட்களும் ஹலாலாக்கப்பட்டுள்ளன. வேதம் கொடுக்கப்பட்டோரின் உணவும் உங்களுக்கு ஹலாலானதே, உங்களுடைய உணவும் அவர்கள் சாப்பிட ஆகுமானதே. மூமீன்களான கற்புடைய பெண்களும் உங்களுக்கு முன்னர் வேதம் அளிக்கப்பட்டவர்களில் உள்ள கற்புடைய பெண்களும் விலை பெண்டிராகவோ ஆசை நாயகிகளாகவோ வைத்துக் கொள்ளாது அவர்களுக்கு உரிய மகரை அவர்களுக்கு அளித்து மனமுடித்துக் கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் எவர் ஈமானை நிராகரிக்கிறாரோ அவருடைய செயல் வீணானதாகும், மறுமையில் நஷ்டமடைந்தோரில் ஒருவராகவே இருப்பார். மூமீன்களே, நீங்கள் தொழுகைக்கு செல்லுங்கால் முன்னதாக உங்கள் முகங்களையும் முழங்கைகள் வரை உங்கள் இரு கைகளையும் கழுவிக் கொள்ளுங்கள்.
உங்களுடைய தலைகளை ஈரக்கையால் தடவிக்கொள்ளுங்கள். உங்கள் கால்களை இரு கணுக்கால் வரை கழுவிக்கொள்ளுங்கள். நீங்கள் பெரும் தொடக்குடையோராக குளிக்க கடமைப்பட்டோராக இருந்தால் குளித்து தேகம் முழுவதையும் சுத்தம் செய்து கொள்ளுங்கள். தவிர நீங்கள் நோயாளிகளாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால், அல்லது உங்களில் எவரும் மலஜலம் கழித்து வந்தாலும், அல்லது நீங்கள் பெண்களை தீண்டி உடல் உறவு கொண்டிருந்தாலும், உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் தயமம் செய்து கொள்ளுங்கள். அதாவது சுத்தமான மண்ணை கையினால் தடவிக்கொண்டு அவைகளால் உங்கள் முகங்களையும் உங்களுடைய கைகளையும் தடவிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை வருத்தக்கூடிய எந்த சிரமத்தையும் கொடுக்க விரும்பவில்லை. ஆனால் அவன் உங்களை தூய்மைப்படுத்தவும் இன்னும் நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு தனது அருட்கொடையை உங்கள் மீது முழுமையாக்கவும் விரும்புகிறான். மேலும் உங்கள் மீதுள்ள அல்லாஹ்வின் அருளையும் அவன் உங்களிடம் வாக்குறுதி வாங்கிய பொழுது நீங்கள் அதை உறுதிப்படுத்தி, நாங்கள் செவிமடுத்தோம், நாங்கள் உனக்கு வழிபட்டோம் என்று நீங்கள் கூறியதையும் நினைவு கூறுங்கள். அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் இருதயங்களில் உள்ள ரகசியங்களையெல்லாம் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். மூமீன்களே, நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹுவுக்கு நீங்கள் உறுதியான சாட்சியாக இருங்கள். எந்த ஒரு கூட்டத்தார் மீது நீங்கள் கொண்டுள்ள வெறுப்பும் நீதியை விட்டு விலகி அவர்களுக்கு அக்கிரமம் செய்வதென்பால் உங்களை கொண்டு செல்லாமல் இருக்கட்டும். நீதி செய்யுங்கள். இதுவே தக்வாவுக்கு பயபக்திக்கு நெருக்கமாகும். அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்வோருக்கு மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் அல்லாஹ் வாக்களித்துள்ளான். எவர் நிராகரித்து நம் திருவசனங்களையும் மறுக்கிறார்களோ அவர்கள் நரகவாதிகளாவார்கள். மூமீன்களே, ஒரு கூட்டத்தார் தம் கைகளை உங்களிடம் நீட்டி உங்களை கொன்றுவிட தீர்மானித்த போது அவர்கள் கைகளை உங்களை விட்டும் தடுத்து அல்லாஹ் உங்களுக்கு புரிந்த அருளை நினைவு கூறுங்கள். ஆகவே அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள். இன்னும் அல்லாஹுவின் மீதே மூமீன்கள் முழுமையாக நம்பிக்கை வைக்கட்டும். நிச்சயமாக அல்லாஹ் இஸ்ராயலின் சந்ததியினரிடத்தில் உறுதிமொழி வாங்கியுள்ளான். மேலும் அவர்களிலிருந்து 12 தலைவர்களை அனுப்பியுள்ளோம். இன்னும் உறுதிமொழி வாங்கிய போது அல்லாஹ் கூறினான், நிச்சயமாக நான் உங்களுடனேயே இருக்கின்றேன். நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்தி ஜகாத்தும் கொடுத்து என் தூதர்களை விசுவாசித்து அவர்களுக்கு உதவியும் புரிந்து அல்லாஹுவுக்காக அழகிய கடனும் கொடுப்பீர்களானால், நிச்சயமாக நாம் உங்கள் பாவங்களை பரிகரித்து சதா நீரருவிகள் தாழாலே ஓடிக்கொண்டிருக்கும் சுவனபதிகளில் உங்களை நுழைய வைப்பேன். எனவே இதற்கு பின்னரும் உங்களில் எவரேனும் இம்மார்க்கத்தை நிராகரிப்பின் நிச்சயமாக அவர் நேரான வழியிலிருந்து தவறிவிட்டார். அப்பால் அவர்கள் தம் உடன்படிக்கையை முறித்துவிட்டதால் நாம் அவர்களை சபித்தோம், அவர்களுடைய இருதயங்களை இறுகச் செய்தோம். வசனங்களை உரிய சரியான இடங்களிலிருந்து அவர்கள் மாற்றுகிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த போதனையின் பெரும் பகுதியை மறந்துவிட்டார்கள். ஆகவே அவர்களில் சிலரை தவிர அவர்களில் பெரும்பாலோரின் மோசடி பற்றி நபியே நீர் தவறாமல் கேட்பீர். எனவே நீங்கள் அவர்களை மன்னித்து புறக்கணித்து விடுவீர்களாக. மெய்யாகவே அன்பாய் இருக்கும் மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அன்றியும் எவர்கள் தங்களை நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்கிறார்களோ அவர்களிடம் இருந்தும் நாம் நிச்சயமாக உறுதிமொழி வாங்கினோம். ஆனால் அவர்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த போதனையின் பெரும் பகுதியை மறந்துவிட்டார்கள். ஆகவே இறுதி நாள் வரை அவர்களிடையே பகைமையும் வெறுப்பும் நீடித்து இருக்கும்படி செய்துவிட்டோம். இன்னும் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி அல்லாஹ் நிச்சயமாக அவர்களுக்கு எடுத்துக் காட்டுவான். வேதமுடையவர்களே, மெய்யாகவே உங்களிடம் நம்முடைய தூதர் வந்திருக்கின்றார். வேதத்திலிருந்து நீங்கள் மறைத்துக் கொண்டிருப்பவற்றில் பல விஷயங்களை அவர் உங்களுக்கு விளக்கிக் காட்டுவார். இன்னும் இப்பொழுது தேவையில்லாத அநேகத்தை விட்டுவிடுவார். நிச்சயமாக அல்லாஹ்விடம் இருந்து பேரொளியும்
தெளிவும் உள்ள திருக்குர்ஆன் என்னும் வேதமும் உங்களிடம் வந்திருக்கின்றது. அல்லாஹ் இதைக் கொண்டு அவனது திருப்பொருத்தத்தை பின்பற்றக்கூடிய அனைவரையும் அமைதியும் பாதுகாப்பும் உள்ள நேர்வழியில் செலுத்துகிறான். இன்னும் அவர்களை இருள்களில் இருந்து வெளியேற்றி தன் நாட்டப்படி ஒளியின் பக்கம் செலுத்துகிறான். மேலும் அவர்களை நேரான வழியில் செலுத்துகிறான். திடமாக எவர் மரியமுடைய குமாரர் மசீஹ் ஈசாதான் அல்லாஹ் என்று கூறுகிறாரோ அத்தகையோர் நிச்சயமாக நிராகரிப்போர் ஆகிவிட்டனர். மரியமுடைய குமாரர் ஈசாவையும் அவருடைய தாயாரையும் இன்னும் பூமியில் உள்ள அனைவரையும் அல்லாஹ் அழித்துவிட நாடினால் அவனை அதிலிருந்து அவர்களை காக்க எவர் சிறிதளவேனும் சக்தியோ அதிகாரமோ பெற்றிருக்கிறார் என்று நபியே நீர் கேளும். வானங்களிலும் பூமியிலும் அவற்றிற்கு இடையேயும் உள்ள பொருட்கள் அனைத்தின் மீதும் உள்ள ஆட்சி அல்லாஹுவுக்கே சொந்தம். அவன் நாடியதை படைக்கிறான். இன்னும் அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றலுடையவனாக இருக்கின்றான். யூதர்களும் கிறிஸ்துவர்களும் நாங்கள் அல்லாஹுவின் குமாரர்கள் என்றும் அவனுடைய நேசர்கள் என்றும் கூறுகிறார்கள். அப்படியாயின் உங்கள் பாவங்களுக்காக உங்களை அவன் ஏன் வேதனைப்படுத்துகிறான்? அப்படியல்ல, அவன் படைத்த மனிதர்களில் இன்றும் நீங்களும் மனிதர்கள்தாம் என்று நபியே நீர் கூறும். தான் நாடியவர்களை அவன் மன்னிக்கின்றான், தான் நாடியவர்களை தண்டிக்கவும் செய்கிறான். இன்னும் வானங்களிலும் பூமியிலும் அவற்றிற்கு இடையேயும் இருக்கும் எல்லாவற்றின் மீதும் உள்ள ஆட்சி அவனுக்கே உரியது. மேலும் அவன் பக்கமே எல்லோரும் மீள வேண்டியதிருக்கின்றது. வேதமுடையவர்களே, நிச்சயமாக ஈசாவுக்கு பின் இதுவரையிலும் தூதர் வராது இடைப்பட்டிருந்த காலத்தில் நன்மாராயம் கூறுபவரும் அச்சம் ஊட்டி எச்சரிப்பவரும் ஆகிய எவரும் எங்களிடம் வரவே இல்லையே என நீங்கள் கூறாதிருக்கும் பொருட்டு இப்பொழுது உங்களுக்கு மார்க்கத்தை தெளிவாக எடுத்துக் கூற நம் தூதர் உங்களிடம் வந்துள்ளார். எனவே நன்மாராயம் கூறுபவரும் அச்சமூட்டி எச்சரிப்பவரும் உங்களிடம் நிச்சயமாக வந்துவிட்டார். இன்னும் அல்லாஹ் எல்லா பொருட்கள் மேலும் வல்லமை உடையவனாக இருக்கின்றான். அன்றி மூசா தம் சமூகத்தாரை நோக்கி, என் சமூகத்தோரே, அல்லாஹ் உங்கள் மீது புரிந்திருக்கும் அருட்கொடையை நினைத்து பாருங்கள். அவன் உங்களிடையே நபிமார்களை உண்டாக்கி உங்களை அரசர்களாகவும் ஆக்கினான். உலக மக்களில் வேறு யாருக்கும் கொடுக்காததை உங்களுக்கு கொடுத்தான் என்று அவர் கூறியதை நபியே இவர்களுக்கு நினைவு கூறும். தவிர அவர், என் சமூகத்தோரே, உங்களுக்காக அல்லாஹ் விதித்துள்ள புண்ணிய பூமியில் நுழையுங்கள். இன்னும் நீங்கள் புறமுதுகு காட்டி இழிவுடன் திரும்பி விடாதீர்கள். அப்படி செய்தால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகவே திரும்புவீர்கள் என்றும் கூறினார். அதற்கு அவர்கள், யா மூசா, மெய்யாகவே அந்த இடத்தில் மிகவும் பலசாலிகளான கூட்டத்தார் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அதை விட்டு வெளியேறாத வரையில் நாங்கள் அதில் நுழையவே மாட்டோம். அவர்கள் அதை விட்டு வெளியேறிவிடின் நிச்சயமாக நாங்கள் பிரவேசிப்போம் என கூறினார்கள். இவ்வாறு பயந்து கொண்டிருந்தோரிடையே இருந்த இரண்டு மனிதர்கள் மேல் அல்லாஹ் தன் அருட்கொடையை பொழிந்தான். அவர்கள் மற்றவர்களை நோக்கி, அவர்களை எதிர்த்து வாயில் வரை நுழையுங்கள், அதுவரை நீங்கள் நுழைந்துவிட்டால் நிச்சயமாக நீங்களே வெற்றியாளர்கள் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் மூமீன்களாக இருந்தால் அல்லாஹுவின் மீதே நம்பிக்கை வையுங்கள் என்று கூறினர். அதற்கு அவர்கள், யா மூசா, அவர்கள் அதற்குள் இருக்கும் வரை நாங்கள் ஒருபோதும் அதில் நுழையவே மாட்டோம். நீரும் உம்முடைய இறைவனும் இருவருமே சென்று போர் செய்யுங்கள், நாங்கள் இங்கேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். இறைவனே, எனக்கு என் மீதும் என் சகோதரர் மீதும் அல்லாது வேறு எவர் மீதும் நிச்சயமாக எனக்கு அதிகாரம் இல்லை. ஆகவே எங்களிடையேயும் பாவிகளாகிய இக்கூட்டத்தாரிடையேயும் பிரிவை உண்டாக்கி விடுவாயாக என்று மூசா கூறினார். அதற்கு அல்லாஹ், அவ்வாறாயின் அது 40 ஆண்டுகள் வரை அவர்களுக்கு நிச்சயமாக தடுக்கப்பட்டு விட்டது. அதுவரை அவர்கள் பூமியில் தட்டழிந்து கெட்டலைவார்கள். ஆகவே நீர் இத்தீய கூட்டத்தாரை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் என்று கூறினான்.